சென்னையில் மழைநீர் தேங்கும் பகுதிகளை கண்காணித்து உடனடியாக நீரை அகற்றுவதற்காக கட்டுப்பாட்டு அறை செயல்பட்டு வருகிறது. அங்கிருந்து நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் அளிக்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னையில் விடிய விடிய மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. பல்வேறு இடங்களில், தாழ்வான இடங்கள் முழுவதுமே தண்ணீர் தேங்கி இருக்கின்றன. குறிப்பாக சுரங்கப்பாதை உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து சிரமம் ஏற்பட்டிருக்கூடிய சூழலில், அதனை அப்புறப்படுத்தும் பணி மற்றும் இந்த மழை பாதிப்பு குறித்து 24 மணி நேரமும் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை வளாகத்தில் தான் இருக்கிறோம். இந்த கட்டுப்பாட்டு அறையிலிருந்து மக்கள் தெரிவிக்கக்கூடிய புகார்களை அவர்கள் பெற்று எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது, குறிப்பாக மழை காரணமாக தண்ணீர் தேங்கியுள்ள இடங்கள் குறித்து புகார்கள் வந்தால் அதை எந்த வகையில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, மேலும் சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள தண்ணீர் எப்படி கண்காணிக்கப்பட்டு அவற்றை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதை நாம் நேரடியாக பார்க்கலாம். சுமார் 300க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக மழையால் தேங்கி சாலை மற்றும் தெருக்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதாக புகார்கள் வந்திருப்பதாக தெரிவிக்கிறேன். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்ந்து கால்கள் வருகிறது. இதற்கான புகார் எண் 1913 எனக்கூடிய எண்களில் பொதுமக்கள் நேரடியாக இந்த கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு தங்களுடைய பிரச்சனைகளை தெரிவிப்பதற்கான வாய்ப்பு மாநகராட்சி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் தான் நம்ம இந்த கட்டுப்பாட்டு அறையின் செயல்பாட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி தான், இதுதான் நேரடியாக சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய அனைத்து சப்வே சுரங்கப்பாதை அனைத்துமே நேரடியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சுமார் 22 சப்வேஸ் சென்னையை பொறுத்தவரையும் மிக பிரதானமாக இருக்கிறது. போக்குவரத்துக்கு முக்கிய சப்வேக்களில் எந்த அளவிற்கு பிரச்சனை உருவாகி இருக்கிறது, குறிப்பாக மழையால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்பதை 24 மணி நேரமும் கண்காணிப்பு கேமரா வாயிலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர் அஸ்வின் காட்டிக் கொண்டிருக்கிறார். நாம் பார்க்கக்கூடிய இது எல்லாமே முக்கியமான சப்வே. தில்லைகங்கா நகர் சப்வேவா இருக்கட்டும், பெரம்பூரில் இருக்கிற முரசைமான சப்வேவா இருக்கட்டும், கணேசபுரம் சப்வே, அதே போல மவுண்ட் சப்வே என முக்கிய சப்வேக்கள் இங்கிருந்து கண்காணிக்கப்படுகின்றன. இதன் மூலியமாக தண்ணீர் தேங்கியுள்ளது அடையாளம் காணப்பட்டால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அங்கு மாநகராட்சி அலுவலருக்கு தகவல் தெரிவித்து இந்த தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன.